Hi friends, welcome back to my channel. This video, we are going to talk about Bad Granny Chapter 2. Oh my god, this is Bad Granny. Okay, let's go to the video. You can subscribe to the Granny Grand. We are going to talk about the dog. We are going to talk about the skin. We are going to talk about the skin. Okay, let's start the game. This game is a concept. We are going to talk about the gram. Here இங்க பாருங்க இத வந்து பார்த்தா போறாங்க இத வந்து பார்த்தா பாப்போம் நம்ம பார்த்தா இந்த டவுனுக்கு வந்து இப்போதான் புதுசா வந்திரோம் இங்க வந்து பார்த்தா நம்ம கிட்ட எந்த டிவி இல்ல அதாவது பார்த்தா நமக்கு என்டர்டெயின்மென்ட் பார்த்தா எதுவுமே இல்ல வெறும் பெட் மட்டும் தான் இருக்குது அதுக்கு அப்புறம் பார்த்தா பக்கத்தெல்லாம் பார்த்தா வீட தான் இருக்குது அதாவது பார்த்தா பக்கத்துல வீட்ல இருப்பாங்க பாரு அவங்க கிட்ட வந்து நம்ம பொருள்ல திருடி வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் வந்து சேர்த்து வைக்கணும் அதான் பார்த்தா அந்த கேமோட கான்செப்ட் ஆனா நம்ம வந்து பார்த்தா மத்தவங்க பொருள்லாம் திருட போறது இல்ல Only for on the Kalavan, Kalavi, our Rendipro Puru Madan Therapono. Cherry, okay, number the Patina Velu Poe, Suti Parpa, in the world debris in Sultu Pasola Saranga. Cherokan, number Patina, world debris Suti Pagra. The Parna is down the Patina town. Ingo the Patina, Nari Vidurgo, Alnaba Yella Vitim Poporla, Kuripa, the Kalavan Kalavi, and Rendipur Vitla Matan Point of Therapono. Amaga, Yana Sora, Yana Therda Maritan Kakadina, the Parna is down the Patina Kalavi, number Pakatala to Patana Kalavi. சரிங்க ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா டியூட்டோரியல் மாதிரி ஒன்னு போடணும்ங்க அது வந்து நம்ம ஸ்கிப் பண்ணியாச்சு இப்போ வந்து பார்த்தா ஆக்ட் 1 வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஆக்ட் 1 னா என்ன அது வந்து ஒரு லெவல் மாதிரி அது பார்த்தா ஒரு நாலு லெவல் நமக்குதே நம்ம வந்து பார்த்தா ஃபர்ஸ்ட் லெவல் தான் விளையாடுறோம் சரி ஓகே இப்போ வந்து பார்த்தா நம்ம கிராணி வீட்ல இல்ல கிராண்ட் பா வீட்ல எவனோ ஒருத்தன் வீட்ல பூந்து நம்ம வந்து பார்த்தா பொருளா திருடுறான் ஏனா நம்ம வீட்ல பார்த்தா பாக்கறதுக்கு எதுமே இல்ல நம்ம வந்து பார்த்தா ஃபோன் டிவி அதெல்லாம் இருந்தாலே பார்த்தா வெறுப்பு அடிக்கும் இதல நம்ம வெறும் வீட்டை மட்டும் வச்சு என்ன பண்றது இதெல்லாம் வச்சு என்னடா ஆஹா டி-ஷர்ட் ரெட்கா டி-ஷர்ட் And our t shirt, out in Rana, and the Pata, a shoe. Cheroka, eating Patanam card punter. Yipon Patanamba. Number with Telatian Pono, Ambatana, worried time on the Munupurl and Rumbia, and Patanam Munupurl Mata today. Roka in Gabana. The Calaginate, Yaula Visachi, the Gare, the speaker line could tell. Either watching the Calagan of the Yah sound to get there. Calaver Ara Telia. Aha, you were at me. Shower. Aha, Yanaga there. கலவி பத்தி நம்ம போட்டாங்க ஃபர்ஸ்ட் எதுனே நம்ம கலவன் கலவி கிட்டலாம் மாட்ட கூடாது ஏன்னா நம்ம கிராணியில பார்த்த மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க கிராணிலே பார்த்தனா ஸ்லோவா தான் ஓடும் ஆனா இதுல வந்து பார்த்தா சும்மா ரன்னிங் ரேஸ்ல 1 2 3 சொன்னா இவ்வளவு ஸ்பீட் ஓடுவாங்க அத கூட பார்த்தனா ஸ்பீடா ஓடுறானுங்க கலவி பார்க்கிறது தான் புசுரிக்கா மாதிரி அவ்வளவு புசுருபா ஆனா அவளோட ஸ்பீடு வந்து யாராலயே அடிச்ச முடியாது சும்மா சோனிக் ஓடுற மாதிரி பார்த்தனா சொர சொரன்னு ஓடுனேர்வா என்னடா அது டி-ஷர்ட் எத்த மறுபடியும் அங்க இருக்குன்னு சொல்லிட்டு கேக்கறீங்க ஏனா நம்ம கலவி நம்ம அச்சி போட்டு மறுபடியும் பார்த்தா நம்ம எத்தனை அந்த பொருள்லாம் எதுவுமே வீட்லேயே அவள் வீட்டில் வச்சுட்டா அதனால் பார்த்து நம்ம மறுபடியும் எல்லாத்தையும் எடுக்கணும் ஓகே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மீட்டுக்கு இது இதையும் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம் எடுத்துட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவகிட்ட மாட்டான் போய் வைக்கணுங்க அவள் இடையில நம்மளை பிடிச்சிட்டா நம்ம எடுத்த பொருள்லாம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் எதுவுமே அவள் வீட்டில் வச்சுப்பா ஏண்டா என் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போகிறேன்னு சரி ஓகே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடு பக்கத்தில் தான் இருக்குது இதில் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு கிட்ட போயிட்டுனா கிளவி வந்து நம்மளை துரத்தத்தை வந்து நிற்கிடுவான் அது வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒன்று நல்லதாக குத்துறாங்க சரி ஓகே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்து கீழே போடலாம் இங்கே பாருங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா டாஸ்க் 1 2 3 அப்படிலாம் போயிட்டு இருக்கோம் அதில் எத்தனை இதோ இங்கே பாருங்கள் பத்து நோக்குது அந்த பத்தையும் நம்ம கலெக்ட் பண்ணோம் அந்த பத்து பொருளை கலெக்ட் பண்ணால் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ட் 1 பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் ஆகிடும் சரி ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிராண்ட் பா வீட்டுக்கு போகலாம் ஏன்னா கிளவி வீட்டில் போய் கொஞ்சம் பொருள் எடுத்தாச்சு இப்போ நம்ம கிளம்ப வீட்டுக்கு போய் பார்க்கலாம் அவன் வேறு ஆள் இல்லாத மாதிரி தான் தருது சரி அவன் இல்லாத போது பார்த்தீங்கன்னா நம்ம பொருள் ஃபுட்பாலாக இது என்ன வாழ்வுன்னு தெரியல ஃபுட்பாலாக வாலிபாலாக தெரியல இந்த கிழவனுக்கு எதுக்கு அதெல்லாம் இவனால் ஓடவே முடியாது ஆமாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிராணியில் இந்த கிழவன் நினைக்கக்கூடாது இது என்ன இது ஏதோ பேட்டு பழுகுது சரி ஓகே இங்கே பாருங்கள் கிழவன் பார்த்தீங்கன்னா என்னவோ இப்போ தான் இளமை ஊஞ்சல் ஆடுற மாதிரி ஃபுட்பாலு வாலிபாலு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பேஸ்கெட் பாலு எல்லாத்தையும் பார்த்தோன்னா வச்சுக்கிறான் இப்போ கடைசி ஆத்தம் அது என்னன்னு தெரியல அதை பார்த்தா கிரிக்கெட் மாதிரி இன்னொன்று இருக்கும் பாருங்க அது வந்து என்னன்னு நம்மளுக்கு பேர் தெரியல எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கிறான் இந்த கிழவன் யார் கூட விளாடுவான் ஒரு வேலை கிளவி கூட விளாடுவான்னு தெரியல சரி ஓகே அவன் விளாடானா நான் என்ன பண்ண பண்ணேன்னா நமக்கு போர் அடிக்குது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கிளவி பண்ணலாம் விளாட்ற பையன் நம்ம நமக்கு இல்லாத அந்த கிழவன் வச்சு என்ன பண்ண போகிறான் சரி ஓகே ஏய் வாங்கிக்கப்பா டேய் என்னங்க இதே இவன் எப்போ வந்தானே தெரியலையே நான் தான் சொன்னல இவனுக்கு பார்த்தீங்கன்னா சோனிக்கோட ஸ்பீடாக இருப்பானே அதனால தான் பார்த்தீங்கன்னா சருன்னு வந்து பூந்துட்டுக்கிறான் ஆஹா நம்ம இப்போ நம்ம எடுத்த பொருள்லாம் வர அங்கேயே மறுபடியும் எத்தனை வச்சுட்டு இருப்பானே சரி ஓகேங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா இதில் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாகுது சரி ஓகே அதை பிக்கப் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எதுவுமே சென்டரில் வச்சுட்டுக்கிறாங்க நம்ம ஒரு வாட்டியை சென்டரில் தொட்டு தொட்டி எடுக்கிறதுக்குள்ள
கஷ்டமாக இருக்குது. சரிங்க, கேரட்டு பையன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் போயிட்டுக்கிறான். அவன் பார்த்தீங்கன்னா பொறுமையும் போட்டான். நம்ம பக்கத்தில் போனால் எதுவும் பண்ண மாட்டாங்க. கரெக்டாக அவனோட வீட்டுக்கு அந்த வேலி போட்டுறான். அதை நடப்பாதான், அது உள்ளே போனால் போதும். ஐயா தொட்ட ஆரம்பிச்சான். ஏடே என்னங்க எவன் பார்த்தீங்கன்னா இங்கேயாச்சும் எகிரி குதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கம்பளை மாட்டுறான். அடி கிளவி இவ்வளோ என்ன பண்ணோம். ஆஹா கிராண்ட்பா வீட்டில் போனால் இவ்வளோ சேர்ந்து வந்து நம்மளை அடிக்கிறாளே. அப்போ ரெண்டு பேரும் கூட்டாளி பழகுது. கூட்டாளின்ற பாருங்க, ரெண்டு பேரும் புருஷ மொண்டாடி தான் பழகுது. சரி ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர்லேருந்து தப்பிக்கணும். ஏன்னா இந்த வீட்டில் போனால் அவன் வந்து அடிக்கிறான், அந்த வீட்டில் போனால் இவன் வந்து அடிக்கிறான். சரி ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போய் எதுக்கு உள்ளே போகிறேன்னு கேட்காதிங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிராணி வந்து தூக்கின்னு போய் கொஞ்சம் ஓரமாக விட்றான். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடில் ஸ்பீடாக ஓர பட்டன் இருக்குது, அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க வைக்கணும். அதான் பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு வாட்டி அடி வாங்கிட்டோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அடி வாங்கக்கூடாது. இங்கே பாருங்கள், பார்க்குறது தான் சும்மா காட்டு பண்ணி மேரிக்கிறான். ஆனால் ஸ்பீடை பாருங்கள், சீட்டாக கூட பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக ஓடிடுறான். என்ன சாப்பிட்றான்னு தெரில. ஆள் பார்க்க வெயிட்டாக இருந்தாலும் சும்மா ரன்னிங் ரேஸில் ஃபஸ்ட்டு ஒரு பொழுது. சரி ஓகே, அவன் வந்து பார்த்தோன்னா எங்கேயோ போயிட்டான். அவன் போகிற கேப்பில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போய் பொருள்லாம் கலெக்ட் பண்ணுறதுலாம். சரி வேறு யாராவது பொருள் வச்சுக்கலாம். இங்கே நம்ம என்ன தேடியாச்சு, நம்ம வந்து பார்த்தோன்னா டிஷர்ட் கட்டிச்சு. அம்மா இவளுக்கு எதுக்கு டிஷர்ட்டு, கிளவினா டிஷர்ட்டு நைட்டில் டிஷர்ட்டு போட்டு தூங்குறானா தெரில. சரி ஓகே, மீட்டை என்ன மறுபடியும் வந்துட்டுக்குதே. நம்ம மீட்டை ஒரு வாட்டி எடுத்துகிட்டு போய் வச்சோமான்னு தெரில. ஒருவேளை நம்ம எடுத்து போய் வைக்கும்போது கிளவி வந்து வச்சுட்டானா தெரில. சரி ஓகே, நம்மளுக்கு வந்து ரெண்டு மீட்டு கிடச்சா என்ன நல்லதான். சரி ஓகே, இங்கே எனக்கு இது ஸ்பீக்கரா. ஆமாங்க, அந்த ஸ்பீக்கர்லாம் எடுக்கும்போது நம்ம அடி வாங்கிட்டோமான்னு தெரில. அது வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்துட்டுக்குது. சரி நம்ம இதை எடுத்து போய் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் போட்டு வந்துடலாம். ஏன்னா அவன் எங்கேருந்து வந்து நம்மளை அடிப்போனே தெரியாது. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு எடுத்ததை மட்டும் போட்டு வந்துடணும். இதையும் போட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த மீட்டையும் பார்த்தீங்கன்னா தூக்கி போட்டு வந்துடலாம். சரி ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் மிச்சம் எவ்வளோ இருக்குன்னு தெரில. அதை மட்டும் நம்ம கலெக்ட் பண்ணால் போதும். ஓகேங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிராண்ட் பா வீட்டில் தான் வந்துக்கிறோம். ஏன்னா கரெக்டு பையன் வந்து எங்கே போனான்னு தெரியல. அவன் எங்கன்னா போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லா பொருளும் கரெக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா பீரோ அவ்வளோ பஸ் வாங்கி வச்சுக்கிறேன், ரெண்டு அடுக்கு பீரோ. அதான் பார்த்தீங்கன்னா டபுள் டோர் பீரோ வாங்கி வச்சுட்டு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் வைக்காம வச்சுக்கிறான். என்னடா அது திருடனுக்கு வந்த சோதனை மாதிரி. ஊடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பீரோ அது இதுன்னு போட்டு வச்சுக்கிறான். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒன்றுத்தையும் வாங்கி வைக்கணும். சரி இது வேறு பார்த்தீங்கன்னா ஆனால் ஒன்றும் செட்டிங்ஸ் மாறிது. ஆஹா இந்த பால்லாம் நம்ம ஃபஸ்ட்டு ஏற்றுங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா அவன் அடிக்கோ பார்த்தீங்கன்னா மறுபடியும் எடுத்து பிடிங்கி போய் வீட்டில் வச்சுட்டான். இங்கே பாருங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அமெரிக்காலாம் விளாடுவாங்க அந்த கேம் அது. அது பேர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரில. சரி ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. முதல்ல போய் எல்லாத்தையும் வச்சுனங்க. நம்ம எடுத்த பொருளை மறுபடியும் எடுக்கிறதாக்குது. ஏன்னா கரெக்டாக போய் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை அடிச்சிடனா. கேமிங் சேரு. ஏய் கிளவா என்னங்க, விரித்தனமாக கேமிங் பிளேயராக இருப்பான் உங்களுக்கு. ஆ துரத்துற துரத்துறோம் சீக்கிரம். நம்ம பார்த்தீங்கன்னா ஆஹா நம்ம வீடு வேறு மறந்துச்சு. ஆஹா நான் வந்து பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் ரூட்டில் போயிட்டேன். சரி அதுவும் நல்லா தான். நம்ம கிராண்ட்பா வந்து சிக்கன் பேங்கன்னா ஓரமாக விட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்துடலாம். சரி ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவன் எங்கே போயிட்டுருப்பான். அவன் போனால் போயிட்டு போகிறான். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் போய் இதெல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா போட்டு வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாக உக்காத்துக்கு பிளாஸ்டிக் சேர் கூட இல்லை. இவன் வந்து பார்த்தீங்கன்னா கேமிங் சேர்லாம் வாங்கி போட்டு வச்சுக்கிறான். இங்கே பாருங்கள், அந்த கிளவி வேறு பார்த்தீங்கன்னா வரான். நம்ம வீட்டில் என்ன வந்தோடனே பார்த்தீங்கன்னா நின்ட்டா. ஒரு வேளை நம்ம கிட்ட போனால் அடி போனால் தெரியலங்க. சரி நீங்கள் லைட்டாக போய் பார்க்கலாம். அந்த கோட்டை தாண்டினா அடி போல தெரில. உள்ளே வாங்க. ஆஹா அந்த கோட்டை தாண்டினா போதுங்க. அவன் பார்த்தீங்கன்னா உள்ளே பூந்துடுறான். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இடமா இருக்கோ பார்த்தீங்கன்னா வரமாட்டான். சரி கேமிங் சேரை தூக்கி உரம் போட்டு நம்ம எடுத்து வந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே போட்டு வச்சிடலாம். என்னடா அப்படி தூக்கி கலாசன்னு சொல்லிட்டு கேட்காதீங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமை முடிச்சுட்டு சேவ் பண்ணிட்டு வெளியே போய் வந்தோம்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் போய் கரெக்டாக உக்காஞ்சிக்கும். ஆஹா இவர தோத்துறாளே. சரி இருங்க, இதில் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிட்டு ஓரமாக விட்டு வந்துடலாம். அவன் வீட்டை சுற்றி கித்தி ஓரத்தாகுது. அவரை பார்த்தீங்கன்னா புயல் வேகத்தில் வர. ஆஹா இது என்ன நாயில் வேறு வளர்த்து வச்சுறாங்க போலுது. நம்ம கிராணியில் பார்த்தீங்கன்னா எட்டுக்கால் பூச்சி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜந்து, அதுக்கப்புறம் முதல்ல ஆக்டோபஸ்லாம் வளர்த்து வச்சுருந்தான். இதில் பார்த்தீங்கன்னா அப்படியோ நல்லதாக பார்த்தீங்கன்னா ஒரு டாகிலாம் வளர்த்து வைக்கிறான். இங்கே பாருங்கள், நம்ம பார்த்தீங்கன்னா நட் ரோட்டில், அதாவது பார்த்தீங்கன்னா நார்மலாக ரோட்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம எதுவும் பண்ண மாட்டான். அந்த லைனை மட்டும் கிராஸ் பண்ணிட்டோம் அவ்வளோதாங்க. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம நட் ரோட்டில் போனாலும் பிரச்சனை கிடையாது. அதாவது பார்த்தீங்கன்னா அவன் நம்மளை துரத்த ஆரம்பிச்சதுக்கப்புறம் நட் ரோட்டில் வந்தால் இதுவும் கிடையாது. அவன் நம்ம பார்த்துட்டா நம்ம எங்கே போனாலும் அடிப்பான். சரி ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம துரத்தி பின்னாடி ஓடியாந்துக்கிறான். ஆஹா என்னங்க இவ்வளோ ஸ்பீடாக வரா. சரி நம்ம பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அவளை ஓரமாக விட்டு இன்னும் பார்த்தீங்கன்னா கிளம்ப மட்டும் தான் இருக்கிறான். அவரை எங்கிறான் தெரில. அவன் எங்கன்னா போயிருந்தானா நம்ம வந்து அவன் வீட்டில் போய் எல்லா பொருளும் எடுத்துகிட்டு வந்துடலாம். சரிங்க, இந்த நாய் வேறு என்ன பண்ணுன்னு தெரியும். இது எதுவும் மன மாதிரிங்க, சும்மா பார்த்தீங்கன்னா குழச்சிட்டு தாங்குது. டேய் டாக்கி நான் தான் பின்னாடி கிடையாது, முன்னாடி யாரை பார்த்து குழச்சிங்கிறா. ஒரு வேளை கிளவியை பார்த்து குழைதானே தெரியல. கிளவி இவன் இங்கே வந்துட்டான் அங்கே கடையை போய் சுற்றிங்கிறேன்னு சொல்லிட்டு கிளவி பார்த்தீங்கன்னா பார்த்து குழச்சிங்கிறது போலுது. சரி இது என்னன்னு தெரியல. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பொருளும் காமிக்குது.
நான் வந்து பார்த்தீங்கன்னா நெட் ஆன் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எதோ டவுன்லோட் பண்ண சொல்லிச்சேன் ஆனால் டவுன்லோட் பண்ணேன் எதாவது பார்த்தீங்கன்னா என்ன அந்த போல் லிங்க்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு காமிக்குதே சரி ஓகே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக விளாடும் போது பார்த்தீங்கன்னா அது காமிக்காது நம்மளே தேடுற மாதிரியே தான் இருக்கும் ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே எங்கள் பொருள் இருக்குதுன்னு சொல்லிட்டு காமிக்குதே சரி ஓகே அதுவும் நல்லா தான் நம்ம பார்த்தீங்கன்னா தேட வந்த அவசியம் இல்லை அது வந்து பார்த்தீங்கன்னா ஆடு பார்த்தா காமிக்கிற மாதிரி இங்கே பாருங்கள் ஆட்லாம் பார்த்தா காமிக்கிற மாதிரி இருக்கும் பொழுது இது என்னன்னு தெரியல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே காமிக்குது சரி ஓகே நம்ம அடுத்த வாட்டி கேம் விளாடும் போது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எடுத்து விட்டுருலாம் நான் வந்து ஃபஸ்ட்டு நெட் ஆன் பண்ணி ஓகே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஆட் லாம்ப்ளே ஆகி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொருள் எங்குது நான் அதே பார்த்தோன்னா காமிக்கிறீங்க பாருங்கள் அம்பூரி போட்டு பார்த்தீங்கன்னா அதே காமிக்குது ஆனால் நம்ம நார்மலாக விளாடும் போது பார்த்தீங்கன்னா நம்மளே தேடி கண்டுபிடிக்கணும் இருக்கும் சாரி ஓகே நம்மனா திருட தானே வந்துக்கிறோம் அதில் எப்படி திருடனாண்ணா சாரி ஓகே ஆறு கிழவன் பார்த்தீங்கன்னா ஆஹா கிழவன் நாங்கள் உள்ளு ஸ்பீடாக வரோம் இங்கே பாருங்கள் நம்ம கோயில் வாகத்தில் ரெண்டு பேரும் தோத்துறாங்கல்ல ஒருத்தர் தோத்துறாலே பத்தாது ஏன்னா பார்த்தீங்கன்னா கிழவன் கிழவு ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா விட்டுறாங்க ரெண்டு பேரும் போட்டி போட்டு வராங்களே இங்கே பாருங்கள் நிற்க மாட்டோம் ஆஹா நம்ம கிழவன் தானே ஃபஸ்ட்டு தோத்தனோம் ஆனால் பார்த்தீங்கன்னா கிழவனை முந்திட்டு இந்த கிழவி பார்த்தீங்கன்னா முன்னாடி வராங்க அப்போ பார்த்துங்க கிழவனோட கதி கிழவன் சும்மா எதனா சண்டை தான் கிழவியை மோதிட்டான் கிழவனை சும்மா போ ஓட ஓட விட்டு வரட்டவா பொழுது அந்த ட்ரைனிங்கில் தான் பார்த்தீங்கன்னா நம்மளையும் பார்த்தீங்கன்னா ஓட ஓட ஓட்டுறா சரி ஓகே அங்கே ரெண்டும் பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டுருக்கோம் எங்கடா போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா வேற எங்கேயே தேடினு இருப்பாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வீட்டுள்ள வந்து எல்லா பொருளும் பார்த்தீங்கன்னா எடுக்க போகிறோம் சரி ஓகே இன்னும் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு பொருளும் மூணு பொருளாக தான் இருக்கும் ஆஹா ஃப்ரிட்ஜி ஃப்ரிட்ஜ் எத்தமே நம்ம முதல்ல வைக்கணுங்க இந்த கிழவன் வர ஐஸ்கிரீம் அது இதுன்னு எல்லாம் உள்ளே வச்சுருப்போனாலும் தெரில எல்லாம் வெறும் ஃப்ரிட்ஜ் எத்தனை உள்ளே வச்சுக்கிறானே தெரில உள்ளே எதனா நல்லா பொருளாக வச்சுருந்தா நல்லா பரவாயில்ல நல்லாயிருக்கும் சரி ஓகே இது வேறு பார்த்தீங்கன்னா எங்கெங்கே போய் முட்டிக்கிறான் இதையும் பார்த்தீங்கன்னா தூக்கி போட்டு நம்ம இடமே பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆயிடுச்சுங்க நம்ம பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணிட்டு வெளியே போய் வந்தோம்னா பார்த்தீங்கன்னா அது வந்து அந்தந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ செட் ஆகிடும் சரி ஓகே இது ஜாஸ்டிக்காரன் நம்ம ஆனால் ஒன்றும் மாற்றிடுது ஓகே இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பொருள் தான் நினைக்கிறேன் அந்த ஒன்றத்தை மட்டும் கரெக்ட் பண்ணிட்டா நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடும் இந்த கிளை வர நம்ம தோற்றுறானே சரிங்க அவன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கல ஆஹா இது என்ன நாய் ஓடியது அடே டாக்கி இங்கே என்ன பண்ணுற போ அங்கே கிளவன் கூப்பிட்றான் போரு ஆஹா இது என்ன குழச்சி பார்த்தீங்கன்னா கிளவன் நம்ம பக்கம் திருப்பி விட்டுச்சு ஆஹா கிழவனுக்கு மேலே இருக்க முடியுது இது அவன் கிழவன் சிவனேன்னு எங்கே சுற்றினான் இந்த நாய் பற்றி நம்மளை பார்த்து விட்டு குழச்சி ஏ அவன் இங்கே தானே இருக்கிறான் எங்கடா போய் அங்கே தேடிங்கிறேன்னு சொல்லிட்டு இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட எத்தனை விட்டுச்சுங்க சரி ஓகே நம்ம பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு பொருள் தான் தேவை கிழவனை பார்த்தீங்கன்னா நம்ம சுற்றில் போட்டு வேறு எங்கே எத்தனை விட்டாச்சு அவன் பார்த்தீங்கன்னா வேறு ஏதோ தெருவில் போய் வேறு யார்கிட்டே அடி வாங்கிட்டு இருப்பான் அவன் யார்கிட்டும் அடி வாங்கிட்டான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு பொருள் அதை மட்டும் கண்டுபிடிச்சிட்டு இது என்னது லேப்டாப்பா ஆஹா லேப்டாப்லாம் வாங்கி இவனுக்கு என்ன பண்ணுறானுங்க அப்படி சரி ஓகே ஆ குண்டு குண்டு வருது சரி ஓகே நம்ம பார்த்தீங்கன்னா வந்தாச்சு இதான் லாஸ்ட்டு பொருளாக இன்னும் வேறு எதனா தேவைன்னு தெரில சரிங்க இதை போட்டு பார்க்கலாம் இதோட முடிஞ்சிச்சா நான் தெரியா முடிஞ்சிச்சுங்க அவ்வளோதாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ட் ஒன்று வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு தேவையான பொருளாக கண்டுபிடிச்சாச்சு ஆஹா அதுக்குள்ளே இவனுக்கு என்னாச்சு இங்கே பாருங்கள் நம்ம கஷ்டப்பட்டு பொருளாக தந்தால் இவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேமு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா விளாடி அவனுக்கு வந்து போர் அடிச்சு போச்சான் என்னடா அது எல்லாத்தையும் நோண்டியாச்சு சும்மா உக்காஞ்சி உக்காஞ்சி கேமு அது இதுன்னு பார்த்தோன்னா விளையாடி நம்மளுக்கே போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வருத்தப்படுறான் டிவியும் பார்த்தாச்சு கேமும் பார்த்தீங்கன்னா விளாடின கேமே விளையாடியாச்சு எல்லாம் பார்த்தீங்கன்னா விளையாடி முடிச்சுன்னு அவனுக்கு வேறு வருத்தமாகுதான் சரி ஓகே நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சாப்டர் டூ தான் விளையாடணும் அடுத்தது அதில் வந்து எப்படி இருக்குன்னு தெரியல சரி ஓகே இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட் பண்ணிச்சு அடுத்து வந்து நம்ம பார்த்தீங்கன்னா சாப்டர் டூ விளாடலாம் அக்கங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பா